கடல் மூழ்கியே முத்தெடுக்கும் செயல் போலவே வாழ்த்தது வா. வணக்கம். உங்கள் மனம் கவர்ந்த மக்கள் தொலைக்காட்சி மூலம் நம் எல்லோரின் மனம் கவர்ந்த பன்னிசை வித்தகர்கள் நிகழ்ச்சியில் திருவாசகம் என்னும் தேனை பருகி கொண்டிருக்கிறோம். உங்களோடும் என்னோடும் இருந்து இதை வழங்குபவர்கள் பேராசிரியர் மா வைத்திலிங்கன் அவர்கள், டாக்டர் சுந்தர் அவர்கள். வணக்கம் ஐயா. திருவம்பாவை பற்றி சென்ற முறை பேசிக்கொண்டிருந்தோம். அதற்கு முன்னால் சுந்தர் ஐயா வந்து உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறார்னு தெரியுது எனக்கு. ஐயா, திருப்பாவைக்கும் திருவம்பாவைக்கும் என்ன வித்தியாசம்? ஒன்றும் வித்தியாசம் இல்லை, ரெண்டும் ஒன்று தான். ஆனால் திருவம்பாவை இந்த பௌராணிக முறையை தவிர்க்கிறது. திருப்பாவை முழுக்க முழுக்க பௌராணிகமாக ஆயர்பாடியில் கண்ணன் இருக்கிற போது ஆண்டாள் அவள் ஒரு ஆய்ச்சியர் குல பெண் போல தன்னை பாவித்து கொண்டு தோழியர்கள் புடைசூழ கண்ணபிரான் மாளிகைக்கு சென்று அவனை துயில் எழுப்பி அவனிடத்தில் வேண்டுதல்களை கேட்டுக்கொண்டு திருப்புவது ஒரு நோன்பு என்ற முறையில் அமைந்திருக்கிறது அந்த திருப்பாவை. ஆனால் இங்கு அது எதுவுமே இருக்காது, தத்துவங்கள் மட்டும் அதிகமாக பேசப்படும். இது பெண்கள் மட்டும் பாடப்பட? ஆனால் பெண்கள் தான் ரெண்டு இடத்துலையும் பாடியிருக்கிறார்கள். பெண்கள் அனுஷ்டிக்கிற நோன்பு, அதுவும் மார்கழி மாதத்தில். இன்னும் ஒரு வேறுபாடு சொல்லலாமா ஐயா? சொல்லுங்க. அங்கே திருப்பாவையில் ஆண்டாள் பண்ணதில் கடவுளை தன் கணவனாக வரித்து கொண்டு பாடுகிறத அப்படி வரல. திருப்பாவையில் கண்ணன் கடவுள் தனக்கு கணவனாக வர வேண்டும் என்கின்ற வேண்டுகோள் இல்லை. நாயகன் நாயகி பாவம் அதில் அங்கே இல்லையே. இல்லை, ஆண்டாள் இப்போ வந்து ஆண்டாள் அல்ல, இப்போ ஒரு ஆட்சியர் குல பெண்ணு கன்னி. அவள் பத்து பேரை அழைச்சிக்கிட்டு நோன்பு நோக்கிறா, கண்ணபிரான்கிட்ட போய் வேண்டுகிறா. எப்படிப்பட்ட நிலையில? அவன் கண்ணன் தன்னுடைய மனைவியரோட தூங்குகிற நிலையில். சரி சரி சரி. அதனால கணவனை, நீ எனக்கு கணவனாக வர வேண்டும் என்ற வேண்டுகோள் அங்கே கிடையாது. நீ எனக்கு பறை தர வேண்டும், பறை தருகிறேன்னா அது என்ன பறைங்கிறது அப்புறம் பார்ப்போம். சரி, பறை தருகிறான். சால பெரும்பறையே பல்லாண்டு சிப்பாரே என்ன கோல விளக்கே கொடியே விதானமே, இப்படிப்பட்ட தொண்டுகளை செய்வதற்கு வரங்கள் கிடைக்கும். இப்ப தெளிவா இருக்கு ஐயா. பாட்டு கொஞ்சம் அந்த ஆதி மந்தமும் ஒரு ரெண்டு வரை நீங்க பாடினீங்கன்னா நல்லா இருக்கும் ஐயா. சரி, இது திருவம்பாவை. திருவம்பாவை, திருவம்பாவை. ஆதியும் அந்தமும் இல்ல அரும் பெருஞ்சோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கண் மாதே வளருதியோ வஞ்சவியோ நெஞ்செவிதான் வஞ்சவியோ நெஞ்செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் வீதி வாய்க்கட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து
போதாரமளியின் மேல் நின்றும் புரண்டு இங்கனே தேனோ மகாள் கிடந்தாள் என்னே என்னே இதே என் தோழி பரிசேலோர் எம்பாவாய். ஐயா சுருக்கமா அந்த அரும்பெரும் ஜோதி என்னன்றது மட்டும் சொல்லுங்க ஐயா, அடுத்த பாட்டுக்கு செல்வோம். அது ஒரு தத்துவ கருத்து. ஜோதி என்பது அறிவு, ஜோதி வேற இல்ல, அறிவு வேற இல்ல, ஞானம் தான் அறிவு. இப்ப நாமெல்லாம் கிஞ்சித்ஞர்கள், சிற்றறிவு உடையவர்கள், கடவுள் பேரறிவு உடையவர் இல்லையா, அதை நினைவில் வச்சுக்கணும். வாலறிவன். ஆமா, உடம் உலகத்துல நம்ம பார்க்கிற பொருள்கள் எல்லாம் மூணு வகையில அடக்கலாம். ஒன்று கடவுள், அதான் நம்மால் உணரப்படுகிறது. சரி, ஒன்று கடவுள், ஒன்று இந்த உலகம், ஒன்று நாம, அதாவது இந்த ஆத்மா உயிர். இந்த மூணில இந்த உலகம் இருக்கிறதே, உலகம் என்பது மெட்டீரியல் வேர்ல்டு, பௌதிக பொருள்களால் ஆனது, மண், கல், இரும்பு இதெல்லாம், இதனுடைய சத்துக்கள் சேர்ந்தா இந்த உடம்பா இருக்கு. அதனால இதுக்கெல்லாம் உயிரும் கிடையாது, அறிவும் கிடையாது. அறிவில்லாதது அச்சேதனம். இந்த சேதனமாக இருக்கிறது ரெண்டு, ஒன்னு நாம, இறைவன் ஒருத்தர். நாம முதலே சொன்ன மாதிரி சிற்றறிவு, இறைவன் பேரறிவுடையவன். சோதி பொருள்கள் என்று சொன்ன கடவுளும் நாம தான் சோதி பொருள்கள். அவன் பெரிய சோதி, நாம சின்ன சோதி. சோதிக்கிறவனா இருக்கானே. அரும் பெரும் சோதி என்றால் அல்ல, பெரு சோதி பொருள் ரெண்டு, அதுல பெருஞ்சோதி அவன். ரொம்ப ரொம்ப ஐயா, ஒரு அழகான பாடலை பார்ப்போம்மா. நிச்சயமா, அதுவும் நடனமாக பார்க்க போறோம். அம்பரமாம் புள்ளித்தோல் ஆலாலம் ஆரமுதம், எம்பெருமான் உண்ட சதுர் எனக்கரிய இயம்பேடி, எம்பெருமான் ஏதுடுத்து அங்கு ஏது அமுது செய்திடினும், தம்பெருமை தானறியா தன்மை என்கான் சாழலோ. ரொம்ப அற்புதமான பாட்டு. அம்பரம்னா ஆடை, அவன் வந்து விஷத்தை வந்து அமுதமாக அணியறான். என்ன இப்படி இருக்கானே, எம்பெருமான் உண்ட சதுர் எனக்கரிய இயம்பேடி, அவன் வந்து எதை உறுத்திக்கிட்டா என்ன, எதை உணவாக அருந்தினா என்ன, அவன் தன்னுடைய பெருமையே தெரியாதவன். அவனுக்கே தெரியாது, அவனுக்கே தெரியாது தம்பெருமை தானறியா தன். இதுதான் போலா சங்கர்ன்ற வடக்கில் சிவனை கொண்டாடுறதுக்கு சரியாக இருக்கு. எலியாய் சொல்கிறது ஒன்று, இன்னொன்று வெகுளின்னு சொல்லுவாங்க போலா சங்கர் அப்படின்ட்டு. அது இந்த போலான. ஆமாம், தம்பெருமை தன்பெருமை தானறியா தன்மையின்கான் சாழலோன்ட்டு ரொம்ப அழகாக இருக்குது. இதை கீர்த்தனா மோகன ராகத்தில் பாட பவஜனதிற்கு அபிநயிக்க நான் பார்ப்போமா. அம்பரமாம் புள்ளித்தோல் ஆலாலம் ஆரமுதம், எம்பெருமான் உண்ட சதுர் என்ன கரியம் இயம்பேடி, அம்பர அம்பரம் புளித்தோல் அம்பரமா
இந்த பாடல்கள் எல்லாம் இது ஏற்கனவே டியூன் எல்லாம் செட் ஆனதா? ஏற்கனவே ராகங்கள் எல்லாம் இருக்கா அதுல? தேவாரத்திற்கு இசை வகுத்தவர்கள் திருவாசகத்துக்கு இசை வகுக்கவில்லை. ஓ, முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டது தேவாரம் தான். ஆமாம், அதை தொகுத்தார்கள். திருவாசகம் பின்னால் கிடைத்திருக்க வேண்டும். அதற்குள்ள இவர்கள் காலம், அதாவது ராஜராஜனுடைய காலம், அந்த கழிவு ஒருத்தி இருந்தா பாருங்க, இந்த இசை வகுத்து கொடுத்த ஒரு குரூப் ஒன்று, அவர்களெல்லாம் போயிருக்க வேண்டும். இல்லாவிட்டால் வேறு, அதாவது போர்கள், போக்குவரத்து, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வில்லங்கம் ஏற்பட்டிருக்க வேண்டும். இந்த இசையமைப்பு பணி நின்று போச்சு. நம்பியாண்டார் நம்பிகள்தான் திருவாசகத்தை இயற்றியவர் சிவபாத்தியர் என்று நமக்கு அடையாளமும் சொல்லுகிறார். ஆக அவர் எட்டாம் திருமுறையாக திருவாசகத்தை வைத்திருப்பார் போல தோன்றுகிறது. அவர் காலத்தில் கிடைச்சி போச்சு. அவர் வந்து இந்த தேவாரம் ஏழு திருமுறையாக வகுக்கப்பட்ட பின்னாலே எட்டாம் திருமுறை வகுத்திருக்கிறார். பண்ணமைப்பு பெறவில்லை. அப்போ ஓதுவார்கள் எப்படி பாடினார்கள்? எல்லாவற்றையும் பெரும்பாலும் மோகனத்திலேயே பாடுவார்கள். ஐயா, இப்போ நீத்தல் விண்ணப்பம், அதில் இந்த நீத்தல் விண்ணப்பம்னா பிரபஞ்ச வைராக்கியம் சொல்லுவாங்க. இப்போ நீ என்னை கைவிட்டால் நான் திரும்ப இந்த உலகத்தில் போய் மாட்டிக்குவேனே, என்ன நீ கைவிடக்கூடாதுன்ட்டு அவர் கும்பிட்டு நம் சார்பில் இறைவனை கேட்குற மாதிரி அமைந்திருக்கிறது. கடையவனேனை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே, விட்டெடுதி கண்டாய் நீ என்னை விட்டுடுவியா? விரல் வேங்கையின் தோல் உடையவனே, மண்ணும் உத்தரகோச மங்கைக்கு அரசே, சடையவனே தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளேங்கிறார். தளர்ந்து போயிட்டேன். இன்னும் அருமையான ஒரு பாட்டு. உத்தரகோச மங்கையில் தான் ஏற்ற, உத்தரகோச மங்கையிலிருந்து வித்தக வேடம் காட்டிய இயல்பும். உத்தரகோச மங்கை ராமநாதபுரத்திலிருந்து சிறிது தொலைவில் இருக்கிறது. ராமநாதபுரத்திலிருந்து சம்மா அருமையான இந்த பாடல் பற்றி ஒரு கருத்து நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா இந்த பாட்டை கேட்டுருவோம் நம்ம. தன்னுடைய செயலற்ற தன்மை, செயலற்ற தன்மையை சரணாகதி செய்து இறைவனிடத்தில் தன்னை முழுமையாக ஒப்படைத்து விட்ட நிலை இது. சடையவனே தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளே. ரொம்ப அழகு, ரொம்ப அழகு. இந்த பாட்டு வந்து நம்முடைய கீர்த்தனா. இது மோகனமா? பைரவி. ஓ, பைரவி. பைரவியில் வருது. இதற்கு கைஷிகம் என்று தமிழ் பேர். சரி, தமிழ் பேர்னா தமிழ்நாட்டில் வழங்கின பேர். ஆனால் சொல்லி என்னவோ சம்ஸ்கிருதமாக இருக்குது. கைஷிகம்னா மென்மையானதுன்னு அர்த்தம். கட்டளக்கலித்துறையை பைரவியில் பாடுகிறது என்பது ஒரு சம்பிரதாயம். சம்பிரதாயம், சரி. எனவே அதில் அமைத்திருக்கிறோம். சரி, அவ்வளோதான். பைரவி எந்த விதமான ஒரு கண்ப கீர்த்தனா பாட கேட்டு தெரிஞ்சுக்கலாமே நம்ம. திருச்சிற்றம்பலம் கடையவனேனை கடையவனேனை கருணையினாலாண்டு கொண்ட விடையவனே, விட்டிடுதி கண்ட கடையவனேனை கடையவனேனை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே, கருணையினால் கலந்து விரல் வேங்கையின் தோல்
மன்னும் உத்தரகோசமங்கைக்கு அரசே அரசே உத்தரகோசமங்கைக்கு அரசே ஐயா, அந்த கட்டளை கலித்துறை அப்படிங்கிறது அது என்னது? இப்போ சார் அந்த அபிராமி அந்தாதி எல்லாம் பாடுறோமே, அந்த மாதிரி ஆப்பெல்லாம் அமைந்தது. இதை பொதுவாக நமக்கு ரொம்ப சம்பிரதாயமாக பைரவியில் தான் பாடுவது அப்படின்னு ஒரு சம்பிரதாயம். அதனால் இதில் அமைச்சிருக்கிறோம். என்னுடைய ஆசிரியரை கேட்டேன், திருவாசகத்தில் இப்படியெல்லாம் பண்ண அமைப்பு இல்லையே, நம்ம இப்படி பண்ணினா என்னன்னு. பண்ணலாம், தப்பு இல்லை, ஆனால் எல்லாரும் ஒத்து வரணும். இதுவரைக்கும் மோகனதில் பாடிக்கொண்டு வந்து விட்டார்கள், இப்பொழுது போய் நம்ம மாற்றினோமானாலும் அதற்கு ஏதாவது தடை சொல்லுவார்கள் என்று தெரிவித்தார்கள். ஆனால் வெரைட்டி விரும்புகிற நாள் இது. பண்ண அமைப்பு இல்லாததை யாப்பு நோக்கி, பொழுது நோக்கி, சுவை நோக்கி நாம் ஒரு இதில் அமைத்து கொள்கிறோம். தவறில்லைன்னு சொல்லலாம், ஆனால் சம்பிரதாயம் என்று சொல்ல முடியாது. அதனால தான் கைசிகத்தில் அமைஞ்சது. கைசிகம் பொருத்தமாக இருக்கிறது, பொருத்தமாக இருப்பதனாலே அதை எடுத்து நாம் எடுத்துக்கொள்கிறோம். நம்ம இப்போது வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் நமக்கு பலவிதமான துன்பங்கள் இருக்குது. அதனால் அதிலிருந்து நம்ம வெளியில் வரத்துக்கு பலவிதமான உருக்கங்களும் தேவைப்படுகிறது. அதாவது ஐயா சொன்ன மாதிரி வெரைட்டி உருக்கத்துலேயும் நமக்கு பல் சுவை தேவைப்படுகிறது. அதுக்கு நம்ம தமிழ் பண் வந்து அழகாக அது இயைந்து கொடுக்கிறது. அதனால் பைரவியில் பாடுகிறதுன்றது அந்த உருக்கத்தை நம்ம புரிந்து கொள்கிறோம். மோகனத்தினுடைய உருக்கம், பைரவியினுடைய உருக்கம், ரெண்டு பேரும் தனித்தனியான உருக்கமாக தெரிந்து கொள்கிறோம். ஆனால் எப்படி இருந்தாலும் இடைவிடாமல் ஒரே விதமாக நம்மை உருக்குவது திருவாசகம் என்பது நம்ம தெரியும். திருவாசகம் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. பழமையான ராகமாக தேர்ந்தெடுத்து வைக்கணும், அதுதான் சரி. புதுசாத ஜிலேபி ராகங்கள் தேவை. ஏற்கனவே நெஞ்சை பிழிந்து நம்ம வந்து நம்ம நெக்குருக வைத்து இறைவனிடம் நிறைய கொண்டு சேர்க்கக்கூடிய பண் வகுக்கப்பட்டிருப்பதனால் ஐயா வந்து பழமையான ராகத்திலே இதை எடுத்துக்கொள்வது நல்லதுங்கிறார். பல்சுவை சரிதான், ஆனால் அது பழமையான ராகத்திலே அமைந்தால் இன்னும் பொருத்தமாக இருக்கிறது என்பதை நாம் சரியாக கற்றுக்கொண்டிருக்கிறோம். வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.